ஒரு பேங்க்ல வந்து உங்களோட பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு 86,400 ரூபா இருக்கு அப்படின்னா, அது யாரோ தெரியாதவங்க வந்து ஒரு ஒரு 10 ரூபாய் அதை வந்து பிடுங்கிடுறாங்க. நீங்க வந்து 10 ரூபா திரும்பி வந்து அவங்ககிட்ட இருந்து நீங்க எடுக்கவே முடியல. அவங்களுக்கு வந்து மனக்கசப்பை ஏற்படுத்துது, நெகட்டிவிட்டியா இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியலன்ட்டு அந்த 10 ரூபாய் எடுத்ததுனால உங்களோட 86,390 ரூபாயை நீங்க தூக்கி வீசிடுவீங்களா? உங்க அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை தூக்கி வீசிட மாட்டோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 86,400 நொடிகள் இருக்கு, செகண்ட்ஸ் இருக்கு. ஒருத்தங்க ஏதோ ஒரு வீண் சொல் பேசிட்டாங்க, ஒரு பழி சொல் பேசிட்டாங்க, உங்க மூட களைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த 10 செகண்டுக்காக வந்து நம்ம ஒரு முழு நாள் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போறது கிடையாது, இல்லாட்டி அதுலேயே நெகட்டிவிட்டா இருக்க போறது கிடையாது. அதே தான் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம். ஒரு காலையில் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நல்ல விஷயம், அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரேயராக இருக்கலாம், ஒரு ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி பெட்ஷீட்டை வந்து பெட்டை சுத்தம் பண்ணி பெட்ஷீட்டை வந்து அழகாக மடித்து வச்சுட்டு வர விஷயமா இருக்கலாம். ஒரு காலையில் ஒரு இப்போ தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், அப்பா அப்புறமே ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு, அதுக்கப்புறம் யோகா பண்ணி, அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணி வாழ்க்கையை வந்து அப்படி தான் நடத்திட்டுருக்காங்க. லேட்டாக தானே புரிதல் எல்லாமே வரும். அந்த மாதிரி இப்போ தான் நான் லேட்டாக வந்து சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி விடுது. நம்மளோட முழு நாள், நம்மளோட செயல் எல்லாமே வந்து அப்படியே மாறிட்டே இருக்கு. ஸோ அந்த பழக்கங்கள் வந்து நிச்சயமாக நிச்சயமாக வந்து அது உதவுது. அது நைட்டு சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்னு தோணுது, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது, நம்மளோட எண்ணங்கள் மாறுது. ஸோ நெகட்டிவிட்டியெல்லாம் தள்ளி வச்சுருங்க. இது வந்து ஒரு 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 ப்ரைமல் கேரக்டர்ஸ், மற்றவங்களை பற்றி பழி சொல்கிறது, நெகட்டிவாக பேசுறது, ஒருத்தங்களை வந்து கீழே தள்ளுறது, ஒருத்தங்களை வந்து ஆல்ஃபா மேலாக வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்களை வந்து தவறுதலாக பேசிட்டு இருக்கிறது, நெகட்டிவிட்டி தவிர்க்கவே முடியாது, அது ப்ரைமல் கேரக்டர். பட் எப்படி மனிதன் உயருது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து அந்த எம்பத்தி, இன்னொருத்தங்களோட உணர்வோடு சேர்ந்து இருக்கும் போது, ஒரு லார்ஜ் ஆர்டடாக இருக்கும் போது வந்து அந்த சூழலே வந்து ரொம்ப அழகாக மாறும். அது வந்து எல்லா மாணவர்கள்கிட்டே நான் பார்க்குறேன், 5,200 மாணவர்கள் இப்போ அகரம் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த மாற்றத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும், நிச்சயமாக உணர முடியும்.